2022 பார்த்தீங்கன்னா சினிமா துறைக்கு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ண படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய நடிகர்களோட படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக எதிர்பார்க்குற டாப் 5 படங்களை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் அள்ள போட்டுக்கோங்க. போன வருஷம் போலவே இந்த ஆண்டு ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜயாஜின்னு சொல்லி முன்னணி நடிகர்களோட படங்கள்லாம் வெளியாகுது. இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல இருக்கிறது இயக்குனர் நெல்சன் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடிக்கிற திரைப்படம் தான் ஜெயிலர். இந்த ஆண்டு சம்மருக்கு வெளியாக போகுதுன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பீஸ்ட் படத்தை நெல்சன் தான் இயக்கிட்டு வந்துட்டுருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அண்ணாந்த படம் பார்த்தீங்கன்னா சரியாக போகலை. ரெண்டு பேர்த்துக்கும் இந்த படம் ஒரு கம்பேக்காக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. போர்த்து வலைசில் பார்த்தீங்கன்னா அஜித் நடித்து பொங்கலுக்கு வெளியாக இருக்க படம் தான் துணிவு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா புனிக்கப்பட்ட தயாரிக்க யச்சுனத்தை இயக்கியிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வெளியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு வலிமை படம் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. இந்த வருஷம் இந்த படம் செமையாக இருக்குன்னு சொல்லி ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்த்து வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா அஜித் ஒரு வில்லத்தனமான ரோலில் நடிச்சிருப்பார். தேர் பிளேஸில் பார்த்தீங்கன்னா தில்ராஜ் தயாரிப்பில் இயக்குனர் வம்சி இயக்கத்தில் விஜய் நடிக்கிற படம் தான் வாரிசு. இந்த படமும் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் தான் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஜனவரி 2 ஆந்தர் ரிலீஸ் பண்ணுவாங்க. பீஸ்ட் படம் சொதப்பியதுனால இந்த படமாச்சு இவருக்கு கை கொடுக்குமான்னு சொல்லி ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. செகண்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் சியான் விக்ரம், ஜெயம் ரவி, கார்த்தி நடிப்பில் வெளியான படம் தான் பொன்னியின் செல்வன். இதோட ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போன வருஷம் ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் 500 crore ஒரு வசூல் செஞ்சிச்சு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த படம் April 28 ரிலீஸ் ஆக போகுது. இதோட கிளிம்ஸ் வீடியோ கூட ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருந்தாங்க யூடியூப்பில். இந்த படம் பார்த்தீங்கன்னா விமர்ச ரீதியாகவும் நல்லா இருக்கிறனால இதோட செகண்ட் பார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது. இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் கமலஹாசன் நடிச்சிட்டு வர படம் தான் இந்தியன் 2. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் திட்டமிட்டபடியே வெளியாச்சுன்னா மிகப்பெரிய வசூல் வேட்டை நடத்தணும்னு எதிர்பார்க்கப்படுது. போன வருஷம் பார்த்தீங்கன்னா கமலுக்கு விக்ரம் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா 400 crore வரை வசூல் செஞ்சிச்சு. இந்த படம் இந்தியன் 2 இந்த வருஷம் ரிலீஸ் ஆகி 500 crore வசூல் செய்யும் சொல்லி மக்கள் மத்தியில் எதிர்பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 படங்கள் இருக்குது. அது என்ன படம் பார்த்தீங்கன்னா லோயஸ் கண்ணா இயக்கத்தில் தளபதி நடிக்க போகிற படம் தான் தளபதி 67. இந்த படம் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூர்யா 42. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு வரலாற்று திரைப்படமாக எடுத்திருக்காங்க. இதோட டேரக்டர் யாரும் சிவா தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்து மேலுமே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.